என்ன தழும்பு இது? நான் வந்து வவுனியா நெடுங்கேணியில் ஒரு கிராமம் தான் வேலங்குளம்னு சொல்லி அங்கே தான் நான் வந்து கிரேட் ஃபைவ் மட்டும் படித்து பிறகு இடமேந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு புதுக்குடியிருப்பில் படித்தேன் நான். அதுக்கு பிறகு ஒக்கனை முள்ளிவாய்க்கால் அப்படின்னு சொல்லி எல்லா இடமும் போய் முகாமுக்கு வந்து அதுக்கு பிறகு திருப்பி சொந்த இடத்துக்கு வந்து ஓலவல் படித்து பிறகு ஏலவலுக்கு முள்ளியோட வித்யானந்த கல்லூரியில் தான் ஏலவல் படித்தேன் நான். இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான். அதால் எனக்கு ஸ்டார்டில் கொஞ்சம் இதாக இருந்தது, நடிக்க போகிறதுக்கு முதல்ல நான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் திரையில் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, என்ன முதல்ல அது ஃபிலிம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து விஷ் பண்ணினாங்க நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்லி. சந்தோஷமாக இருந்தது பார்க்கக்குள்ள. இதை வச்சு கொண்டு மேலும் என்னால் வேறு வேறு படங்கள் இதுக்கு பிறகு எனக்கு வாய்ப்பு வந்தது. நான் ஒரு படம் செய்தேன் நான் சேரன்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம், சந்தோஷமாக இருந்தது. திரையில் பார்க்குறதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நிறைய இதுக்கும் போது நான் செய்த படங்களுக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் மற்ற மாதிரி தெரியாது, அதான் ரசிகர்கள் ரசிக்கிற மாதிரி மற்ற நாட்டு படங்களோட ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு இருக்குது. இது அப்படி இல்லை, நிறைய வித்தியாசம் இந்த படத்தில் இருக்குது. இது நடிக்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்கணும்னு தான் சொல்லுவேன். ஆனால் டைலாக் குறவாக இருந்தாலும் அந்த எல்லா முகவாதத்திலேயே நடிக்க வேண்டியது. இதுவரை நான் செய்த படங்களை விட இந்த படத்தில் நான் வித்தியாசமாக செய்திருக்கிறேன். அதனால் அதே நேரம் பாராட்டுக்கு நிறைய பாராட்டு பெற்றிருக்கேன். அதன் பெரிய நிம்மதியும் சந்தோஷமும் தந்திருக்கேன். நான் 1968 ஆண்டு WMS தம்பு அவர் செய்த வெண் சங்கர் படத்தில் அதில் கதாநாயின் தோழியாக நடித்தேன். அப்போ அதுக்கு ஒருபாடு ஐராங்கனி சிங்கள படம், ஐராங்கனி, கோமாளிகள், நெஞ்சுக்கு நீதி, சர்மிளாவின் இதய ராகம், அப்புறம் கோமாளி கிங், அது கீட்டத்தில் வந்து கோமாளி கிங், அப்புறம் சாயா சாமாயா, ஹனி பாய், மியூசிக் கார்டன், இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். நிறைய பேருக்கு இன்டர்வியூ நடந்திருக்கும். அதே நேரத்தில் எனக்கும் வேறு யாரோ ஒருத்தர் சொல்லி அது மூலம் இன்டர்வியூ பண்ணாங்க. அப்போ நான் போனேன், என்ன இன்டர்வியூ பண்ணாங்க, அப்போ அந்த சாத்திரம் சொல்கிறதா நீங்கள் செஞ்சு காட்டுங்க. அப்போ என்னுடைய மொழியில் நான் செஞ்சு காட்டினேன். கடைசியில் எதிர்பார்க்கல, திடீர்னு அழைப்பு வந்துச்சு. அப்போ சொன்னாங்க நீங்கள் தான் அந்த கேரக்டர் சரி. அது மூலம் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு பிற்பாடு அங்கே போய்ட்டும் அது ஒவ்வொரு கரெக்டமாக செய்கிற நேரமும் ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு நிறைய சந்தோஷம் கொடுத்து இப்போயும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். நான் இதுக்குள்ளே போனது அப்படின்னு சொன்னால் என் ஃப்ரெண்ட் மூலமாக சமூக மாற்றியக்குழு ஒன்று யாழ்ப்பாணத்தில் நாடக ஆட்டிகள் செய்தோன்றிருக்கிறவே சீலன் ஆக்கலன்னு சொல்லி அதில் வந்து பராக்கிரம நிதியில் சேரால் வந்து கொட்டன் ட்ராமாண்டு அது ஒரு பெரிய ப்ரொஜெக்ட், 3 months அப்படி நடந்தது. அதில் வந்து ஒரு கேரக்டர் செய்கிறதுக்கு நான் போய் ஆக்ட் பண்ணினேன். அந்த ராமா முடிய வந்து ஃபிலிமுக்கு ஆக்களோட நேம் தர சொல்லி கேட்டுவாங்க. கேட்க தான் நான் எந்த பேரும் கொடுத்தேன். நான் கொடுத்துட்டு எங்கே போகப்போறேன் சும்மா கொடுப்போம், எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கு பிறகு இன்டர்வியூக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அந்த டைமும் எனக்கு யூனிவர்சிட்டி ஃப்ரீ லீவு நாள், அப்போ சரி அதுக்கும் போவோம்னு சொல்லி போட்டு போனாங்க. போய் இன்டர்வியூ ஒரு ரோல் தான் அந்த செய்ய சொல்லி நிறைய பேர் வந்திருந்தாங்க. செலக்ட் ஆக மாட்டோம், சரி சும்மா போய் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்தேன். செய்துட்டு பிறகும் எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு எல்லாம் கிடைக்காது, இவ்வளோ பேர் செய்யணும், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் கிடைக்கணும், எனக்கு இல்லவங்க கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி போட்டு கிடைச்சா சந்தோஷம், இல்லை அடிக்க இல்லை ஓகேன்னு வந்துட்டேன். அதுக்கு பிறகு தான் ஜெனோசனா கால் பண்ணியிருந்தேன், துர்கா நீங்கள் செலக்ட் ஆகிருக்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ போவோமோ விடுவோமோ போவோமோ விடுவோமோன்னு யோசிச்சுட்டு அம்மாவுக்கு கேட்க, அம்மா அம்மாவுக்கு சொல்லிட்டா சரி என்ன போய் நடிக்க மட்டும் எனக்கு தெரியும், எனக்கு தான் மெயின் ரோல்னு சொல்லி நான் ஏதோ ஒரு சின்ன ஒரு கட்டமாக அப்படின்னு சொல்லி நடிச்சு கொண்டிருக்கேக்குள்ள தான் மெயின் ரோல் அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த பாஷை அந்த மொழி பேசுறது கொஞ்சம் கஷ்டம், சிக்கலாக இருந்துச்சு. மற்றபடி இல்லை. ஏன்னா இன்னொரு கஷ்டம் என்னன்னா அந்த வசனமே இல்லாமல் நடிக்கும்போது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது உணர்ச்சி பூர்வமாக முகத்தில் காட்டணும் பாருங்கள். அப்போ முதல்ல காட்டும்போது அந்த வசனத்தை முகத்தில் கொண்டு போகணும் நாங்கள், இது இதை தான் சொல்ல போகிறோமோ முகத்தில் காட்டணும், அப்படி ஒரு இதாக இருந்ததாலே மற்றபடி இல்லை. கட்டாயம் இருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த கண்டீர்களான்னு சொல்லி என்ன ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிடும். அப்படி எங்களோட உறவுகளை வந்து நாங்கள் இப்போயும் காணாமாக்கப்பட்ட ஒரு இதில் வந்து தேடிக்கொண்டு தான் இருக்கிறோம். அந்த விஷயம் அதில் கனெக்ட் ஆகுது. அப்போகளை வந்து எங்களோட பெரியப்பா ஒரு அலையினும் காணல, நாங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ அந்த விஷயம் வந்து இதில் கனெக்ட் சோகமாக நினச்சிட்டுமே கண்ணில் கண்ணீர் வந்துடும். அதனால் அப்படி இல்லாமல் எங்களை சில சில இடங்களில் ரொம்ப வேதனை கொடுத்துச்சு. இருந்தாலும் அந்த கடைசி சீனை மகனை இழுத்துட்டு போயிட்டு தண்ணியில் முங்கிடுறாங்க, அந்த கேரக்டர் ரொம்ப எனக்கு மனசை பாதிச்சு. அப்படி நிறைய நடந்திருக்கும்னு கூட நான் நினைக்கிறேன்.
இதுக்கு இதுக்கு பிறகு எனக்கு வாய்ப்புகள் வந்தது. லிச்சியான்னு சொல்லி எஃப்னாவில் பெண் இயக்குனரான சீறு குறுந்திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறேன். அது நடித்த பிறகு இன்னும் ஒரு ஃபிலிம் வாய்ப்பு இருக்குது. நான் வந்து யூனிவர்சிட்டி முடித்த பிறகு வாரன்னு சொல்லி ஜனவரிக்கு பிறகு தான் வாரன்னு சொல்லியிருக்கிறேன். ட்ராமா ஃபீல்டில் இருக்கிறனாடி கொஞ்சம் எனக்கு அதை ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த ரீஹர்சல் பார்க்குறது சரி, காஸ்டியூம் டிசைன் பண்ணுறது சரி, மேக்கப் சரி, அதெல்லாம் என்ன எனக்கு ட்ராமா படித்தனாடி அது ஈஸியாக இருந்தது. மற்றது வந்து இப்போ ட்ராமாக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க இப்போ காஸ்டியூம் டிசைன்னு சொன்னால் சரி, ஃபிலிம் தான் இந்த சிம்பிளாக எடுக்கல, அது எல்லாத்துலேயுமே சரியான ஹார்ட் ஒர்க் இருந்தது. இந்த கேரக்டர்னால் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி எப்படி காஸ்டியூம் டிசைன் பண்ணணும், எப்படி மேக்கப் பண்ணணும், எப்படி நல்ல ஈஸியாக வந்து டிரெக்ட் பண்ணார் விசாகிசன் சார். வந்து இப்போ இந்த உணர்வுன்னா அந்த ஸ்டோரியை முதல் சொல்வார், அதுக்கு பிறகு அந்த சிச்சுவேஷன் செய்ய எனக்கும் வந்து உடனே கனெக்ட் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷன் எனக்கு தெரிஞ்சனாடி அவர் அந்த கதை சொல்லிக்க அந்த உணர்வுக்குள்ளே போயிட்டு ஈஸியாக எனக்கு நடிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த மெதட் எனக்கு எனக்கு ட்ராமா ரிஹர்சல் பார்க்குறதும் சரி, நான் ஒன்று ட்ரெக்ட் பண்ணுறதுக்கும் வந்து அது உண்மையிலேயே எனக்கு பெரிய ஒரு இதாக இருந்தது. நான் இப்போ கூட நெடுநாடகம் ஒன்று நான் ட்ரெக்ட் பண்ணி போடணும். அப்போ அதுக்கு வந்து எனக்கு பிள்ளைகளை வச்சுக்கொண்டு செய்கிறதுக்கு அங்கே கற்ற அந்த நுட்பம் வந்து எனக்கு ஈஸியாக இருந்தது. நான் உண்மையிலேயே இது ஒரு எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு இது வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இது. அதனால் எனக்கு எந்த ஒரு கேரக்டர் தந்தாலும் அதை ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைவே படிச்சுக்கொண்டு நான் பார்க்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அம்மா இந்த வயசில் நீங்கள் இவ்வளோ படம் செய்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஃப்ரீ டைமில் போய் அம்மாவோட கதைப்பேன். அவாக்கும் சூடில்லை எனக்கும் சூடில்லை அப்படின்னு சொன்னால் போய் கதைக்கு அவள் நிறைய அட்வைஸ் பண்ணுவா. அதில் சொல்லியிருக்கிற நாங்கள் இப்போ நிறைய பேர் வெறிவினமான காணாமல் போயிருவினோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாதானே, அதான உண்மையான விஷயம். நாங்கள் போனால் அந்த இடத்துல வந்து நாங்கள் நாங்களாக இருக்கணும். இப்போ நாங்கள் நாங்களாக இருந்தால் தான் நிறைய நிறைய சவால்கள் வரும். சவால் இல்லைன்னு இந்த படம் நடிக்க நிறைய சவால் வந்தது. அதெல்லாத்தையுமே எதிர்கொள்கிற தைரியம் எங்கள்கிட்ட இருக்கணும். நாங்கள் தன்னம்பிக்கையோட எங்கூட எது குறிக்கோளோ அதை நோக்கி சொல்லணும்னு சொன்னால் கட்டாயம் எல்லாராலையுமே சாதிக்க முடியும். அம்மா போல் எல்லாமே வியக்கக்கூடிய மாதிரி தான். ஏன்னு சொன்னால் ஆக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு சீன்லேயும் வந்து நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. அப்போ அவங்கள கூப்பிட்டு எடுக்கிறது, சூட் எடுத்த இடம் வேறு, ஆக்கடி இருக்கிற இடம், அவங்கள கூட்டிகிட்டு வர்றது, கூட்டி கொண்டு விடுறதுன்னு நிறைய விஷயம் வந்து வியக்கத்தக்க நிலையாக தான் இருந்தது. அவங்களுக்கு காஸ்டியூம் எடுத்து கொடுக்குறது சரி, மேக்கப் பண்ணுறது சரி, அவங்கள நிறைய பேர் நான் ஒரு சில ஷூட் நின்று பார்த்து நான் எடுக்க சில ஷூட் எனக்கு தெரியாது. வெறியக்கான் அட இவ்வளோ பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கூடி இருந்தது. இவ்வளோ பேர் எடுத்திருக்கிறாங்க, இவ்வளோ பேர் வந்து இதுக்காக ஆட் பண்ணி செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வியக்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. ஆடியன்ஸ் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா தான் மேலும் மேலும் நாங்கள் இன்னும் எங்களோட திறமையில காட்டி நடிக்க முடியும். ஆடியன்ஸ் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கல நாங்கள் சோர்ந்து போயிடும். அதனால் நான் ஒன்றே ஒன்று கேட்டுக்கொள்றேன், ஏன்னா இது வேற மாதிரி படம் இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஹார்ட் ஃபிலிமாக இருக்கலாம், எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கோம். அதனால் எங்களோட நடிப்புக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்து அன்பு காட்டு, அதாவது வந்து பார்த்து ரசிகர்கள் வந்து பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா அது பெரிய சந்தோஷமான விஷயம்.